நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இந்த ஃப்ரிட்ஜ திறந்து உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி ஜனனி. சரி, நிறைய நாளா வந்து ஜனனிய காணியில ஜனனி எங்க போட்டா ஜனனி எங்க போட்டான்னு நிறைய பேர் கேட்டிருந்தார்கள். அதை வந்து நான் ஜனனிக்கு சொல்லல. ஏனண்டா ஏன் சொல்லுங்க, கொஞ்சம் திமிர் கூடிவிடும். அதனால நாங்க அதை தவிர்த்து கொண்டது. சரி, இன்றைய நாள்ல இந்த காணொளி கொஞ்சம் வித்தியாசமான பயனுள்ள காணொளியா இருக்க போகுது. அப்படித்தானே? தக்காளிப்பழம் கத்திரிக்காயும் இருக்குமா? அப்ப என்ன இந்த ஃப்ரிட்ஜ காசு கொடுத்து வேணீங்க? சும்மா வேண்டோக்கு முதல்ல என்னென்ன எல்லாம் கதைச்சு நீங்க? ஐயோ, ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம், சாக்லேட் எல்லாம் அவர் நாள் அந்த அன்னை வண்ணி அந்த அன்னை சாப்பிட்றோமே. சரி, இப்ப நாங்க வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்றத பார்க்க போறோம். ஜனனி பத்திரம் வந்து என்னென்ன இருக்குன்றதை எடுத்து காட்டணும். ஒன்றும் தவிர கூட உள்ளுக்கு இருக்கிற ஒரு சின்ன துண்டா இருந்தாலும் எடுத்து காட்டணும். இதுக்குள்ள அசைவம் வைக்கிறீங்களா? இல்ல இல்ல, ஏன் வைக்கிறேன்? அது வைக்கிறீங்கள? சரி, அப்ப இருக்கிறத எடுத்து காட்டுவோம். அப்ப ஃப்ரிட்ஜுக்கு வந்து வீண் பிரியாணி செய்யறீங்க மின்சாரத்தை, அப்படித்தானே? இது வந்து சட்ட ரீதியாக தாண்டிக்கப்படணும். இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்றத சொல்லணும். சரி, திறப்புமா? ஆனால் டண்டு சொன்ன உடனே டீட்டிங் நல்ல இல்லை, மூணு டண்டு சொன்ன உடனே திறக்கணும். சரியா? ஒன்று, டண்டு, மூணு. சரி, நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டியை திறந்து காட்ட போறேன் என்று சொன்ன உடனே ஜனனியினுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை பாக்குறதுக்காகத்தான் இப்படி சொன்னான். மற்றபடி எங்கெந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத உங்களுக்கு காட்டுறதால என்ன பயன்தர போகுது? அப்போ ஏதாவது வித்தியாசமாக செய்வோம் என்று போட்டு இந்த காணொலியை தொடங்கி இருக்கிறேன். அந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல் ஒரு முக்கியமான விடயம், வெளிநாட்டில் உன்னுடைய அண்ணா இருக்கிறாருன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? அண்ணா வேறு வெளிநாட்டு போயிருப்பேன். சரி, காசு அனுப்பிக்க நிறைய வழிகள் பயன்படுத்துவேன் நம்ம அங்கே. எப்படி இருந்தால் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய நிறுவனங்களூடாக அனுப்பி பார்ப்பீங்க. அப்படி அனுப்புகிற நேரத்தில் இப்போ நீங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்து தெரிஞ்ச நண்பன் மூலமாக கொடுக்கிக்க நண்பன் காசு வேண மாட்டேன், இன்னொரு ஆள் மூலமாக அந்த ஒரு நிறுவனம் மூலமாக கொடுக்கிக்க அவையில் கூலி யாராக விடுவேன் தான். இல்லாட்டி அவையில் நிறுவனம் நடத்தி பயன் இல்லையே. ஆனால் நாங்கள் சொல்ல போகிற டேப் டேப் சென்றிருந்த இந்த ஆப் மூலமாக நீங்கள் பணம் அனுப்பினா உங்களுக்கு கூலி அறவிடப்படாது. அதை விட நீங்கள் அந்த ஆப் மூலமாக பணம் அனுப்புகிற நேரம் முதலாவதாக, இப்போ இந்த நான் இப்போ சொன்னதுக்கு பிறகு நீங்கள் டேப் டேப் சென்றிருந்த ஆப்பை தரவிறக்கம் செய்து முதல் முதலாக பணம் அனுப்புகிற நேரம் PAVANI என்ற அந்த ப்ரொமோ கோட்டை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு $10, 10 pounds அந்த மாதிரி நீங்கள் என்ன காசு அனுப்புகிறீங்களோ அதில் அவ்வளவு கூட கிடைக்கும். அப்போ அது மகிழ்ச்சி தானே? இப்போ நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் வார மாதம். போய் ஒரு $100 அனுப்பினா உனக்கு $110 முதலாவது வருமெண்டா அது நல்ல தானே? அப்போ நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. என்ன ஆப்? என்ன ஆப்? யாப்பா, இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா? 50,000 அனுப்பி விடு. மறக்க வேண்டாம். இன்னைக்கு காணொளி பயனுள்ள காணொளி என்று சொன்னால் தமிழ் என்ன சாதாரண தரம் படிக்க? உயர்தரம் படிக்கலாம், எஸ் இருந்தும் எடுத்து கொடுத்து படிக்கலாம் சொல்லுவார்கள். அப்படி எடுத்து கொடுத்து உருப்பெழுத்து எழுதி பழகி, சின்னல்ல பழகாத எழுத்த பிறகு எழுதி பழகித்தான் வந்து எழுதினான். அதுக்கு பிறகு பி வந்தது. அப்படி இருந்து எழுத்து எழுத்து என்ன சொல்கிறோம், அவ்வளவு நல்லா இல்லாத. சரி, அதை பற்றி என்னை பற்றி அவர் கேட்கவே இல்லையே. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுவேன், அது என்ன என்று சொல்லி வாசிக்கணும். எனக்கு முதலாவதாக இருக்கிறத வாசிங்க.
என்ன எல்லாம் ஒன்றுதான் ஒன்றுதான் ஒரே தானே சொல்றீங்க. அடுத்தது வாசிங்க. அடுத்தது அப்ப என்ன ஒன்றே எழுதி இருக்கா ஒரே எழுத்து முதலாவது சொல்லுங்க. ஒரே மாதிரி தான் வச்சிருக்கீங்க. இப்ப உங்க மொழி என்ன மொழி? தமிழ் மொழிக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லுவார். ஆளப்போறான் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதுல பாட்டு சொல்லுங்க. அதுல ஒரு இடையில ஒரு வரி தெரியுமா? மகுடத்தை தரித்திட லகரத்தை சேர்த்தோம். எந்த மொழியிலையும் இல்லாத உச்சரிப்பு ழ. ஆனா நாங்க அதை எப்படி உச்சரிக்கிறோம்? எல்லாம் மூன்றுமே ஒன்றுதான். ஆனா மூன்று எழுத்து தனித்தனியா வச்சிருக்கிறார்கள். நாங்க மூன்றையுமே ஒன்றா உச்சரிக்கிறோம். அப்ப சரியான உச்சரிப்பை சொல்லுங்க. இல்லன்னா நீங்க சொல்லும் வரைக்கும் இந்த காணொளி தொடரும். என்ன வித்தியாசம்? இதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்றையில இருந்து அந்த கொஞ்சம் உச்சரிப்பை நீங்க பழகி கொள்ளுங்க. ஏன்னா தமிழ் உச்சரிப்பை நாங்க சரியா உச்சரிச்சா எங்களுடைய வாய்க்கு வந்து அவ்வளவு பயிற்சி இருக்கணும். ஆங்கிலத்துல கதைக்கும் போது ஹாய் ஹவ் ஆர் யூ வாட் ஐ டூயிங் வேர் ஐ ஃப்ரம் அந்த மாதிரி தான் கதை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது மூணு தான் இல்லாட்டி கொஞ்சம் கூட கதைக்கு காட்டியிருப்பேன். அந்த மாதிரி கதை கேட்க வந்து வாய் வந்து அவ்வளவு கரைச்சல் படாது. ஆனா எங்க தமிழ் சரியா கதைச்சா வாய்க்கு வந்து பயிற்சி தேவையில்லை. சரியா? அப்ப முதல்ல இருக்குல்ல என்ன சொன்னீங்க அது? சரி, அந்த மூன்றுக்கும் முதல்ல எந்த ஒரு ஒரு சொல் சொல்லுங்க. என்ன விராத? அது சரி, அதான் உங்களுக்கு பி வந்திருக்குது போல இருக்கு. இல்லடியே வந்திருக்கு. லாகுல வந்த சொல்லுக்கு பிள விட்டுட்டா போல இருக்கு. சொல்லுங்க. சரி, ஒரே 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 மாதிரி வார சொல். எதுவும் இருக்கலாமோ? ஓ, அதான் சொல்றேன். இந்த மூன்றும் வார மாதிரி ஒரு சொல். ஒன்று, ரெண்டு, மூன்று. என்ன கள்ளுல என்ன? அதான் கள். என்ன கள்? நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. அப்ப நாங்க வந்து எவ்வளவு பின்னடைவில் இருக்கிறோம். சரியா? இப்ப தெரிஞ்சு கொள்ள பண்றாக்காண்டி சொல்றேன். என்ன செய்யுது? அது இது என்னன்னு சொல்ற தமிழ்ல, நல்ல தமிழ்ல சொல்றேன். பலி, பலிக்கு பலி, பலி வலி, வழி, 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 பாதை. அது சரி, வாடாதான் உச்சரிக்கிறீங்க. வழி, பலி, வழி, வழி, மூணு சொல்லி இருக்குதானே. அப்ப இதுல இருக்கிற சொல்லுண்ட வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்களா? இப்ப நீங்க தம்பி எந்த இதால வாரீங்க, தம்பி நான் இந்த வெளியால வந்து கொண்டிருக்கேன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்ப வழின்னு தான் சொல்ல முடியும். சரியா? இந்த மூன்று உச்சரிப்பும் வந்து நீங்க ஒருக்கா திரும்ப சொல்லணும். சொல்லுங்க. இல்ல, நான் ஒரு தமிழ் ஆசிரியர் தானே, என்ன தமிழ் படிப்பிக்க வேண்டிய ஆசிரியர். சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரே மாதிரி தான் சொல்லப்படுது. ல சொல்லுங்க. ல ல ல ல ல வழி, வழி, பழம், நாங்க பழம, பழம். நாங்க வந்து கிளிக்கு வர அந்த உச்சரிப்பு தான் பாதிக்கிறோம். இப்ப நாங்க இதை வந்து எதிர்காலத்துல திருத்திக் கொள்ளணும்ன்றதுக்காக சொல்றேன். அடுத்த முறை உங்களை காணொலி கூட்டிகள் வரைக்கும் இதை நீங்க சரியா உச்சரிக்கணும். வழி, வழி, வழி என்று சொன்னா அதை சொல்லுங்க. வழி, 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 என்ன பாருங்க. வழி, 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 இல்ல சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. வழி, 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 இல்ல வழி, 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 வழி. அந்த நாக்கு வந்து அண்ணாக்கு வரைக்கும் போகணும். வழி, வழி, நாக்கு வந்து அண்ணாக்கு வலிச்சு கொண்டு வரணும். அப்பதான் அள்ளி வரும். சொல்லுங்க. வழி, 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 உங்களை திருத்துறதுக்கு வழி இல்லை. அதனால நாங்க அடுத்ததுக்கு போவோம். சொல்லுங்க. அந்த மாதிரி வேணும். சரி, சொல் சொல்லுங்க. ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருக்கும். இது என்ன? இது போட கை, கை, அது கை. என்ன வேற என்ன சொல்லுவோம்? கணவனை பிடித்த மனைவி. என்ன கரம் பிடித்த மனைவி? என்ன கரம்? கரம். அடுத்தது ராணாகதன் சொல்லுங்க. வரம்னு சொல்ல மாட்டீங்க. பறவை. சரி, பறவை.
அதுக்கு வந்து அண்ணாக்குள்ள போகணுமெண்டில் அப்படி இந்த ரா சொல்லேக்க ரெண்டு பேர் வேணும், அதான் ட்ரா. இது வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஆனால் அடுத்தது கஷ்டம். அடுத்தது சொல்லுங்க, ஒரே மாதிரி தான் சொல்லப்படுது. என்ன கூப்பிடுங்க? அண்ணா. அண்ணான்னு கூப்பிட மாட்டேங்குதானே? அண்ணா. அண்ணா. நாய். நாய். நாய்க்கு வாரது அண்ணா. பவனீசன்ல வாரது அண்ணால வாரது அண்ணா. சரியா? உங்களுக்கு நான் ஒரு நல்ல சிறப்பான பாட்டு தான் கதை படித்து தந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் அடுத்த முறை சோதனை வைக்கும்போது நீங்கள் அதில் சித்தி அடைவணும்னு வாழ்த்துறோம். சரியா? ஒரு திரும்ப நாங்கள் எப்போவுமே வகுப்பு முடிகிற கட்டத்தில் ஒரு திரும்ப ஒரு பயிற்சி நடக்கும் தெரியும் தானே. சொல்லுங்கள், முதல்ல என்ன என்ன படிச்சுனாங்க இன்னைக்கு? இல்லை, ஒரே மாதிரி தான் சொல்லப்படுது. நான் புலானே கஷ்டப்பட்டது என்ன பிரியோசனம்? கற்றுக்கொள்ளணும், நீங்களும் கற்றுக்கொள்ளணும், ஜனனியும் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கொஞ்சம் பக்கமா தான் இருக்குது. ஜனனி சொல்லாம அவமானமா இருக்கு, எனக்கு பெரிய ஒரு அவமானம். அடுத்தது அறம். கரம். எந்த டானா வரும் கரத்துக்கு? அறத்துக்கு. சரி, அடுத்தது நான் வரது சொல்லுங்க. முருசம் மூணு நான் சொல்லுங்க. மூணு நாயில அத சொல்லுங்க. நாக பயன்படுத்தணும். பார்த்துட்டு தம்பி எந்த பிள்ளைக்கு படிப்பிக்கிறீங்களே? இப்ப நாங்க எதிர்காலத்துல இப்படி நிறைய செய்வோம் தமிழ் சார்ந்த விடயம். அப்ப நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கும் காட்டலாம், நீங்களும் பொழுதுபோக்கா இருந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒன்று காட்ட போறோம். இதுல எது நாங்க ரெண்டு சொல்லு சொல்லி காட்டுங்க. ஜெனரி சொல்ல மாட்டீங்களோ? ஏறுங்க, மேல ஏறுங்க. அப்பவே உங்களுக்கு லா பிரச்சனை இருக்கு போல. இது தங்கச்சி நடுவு போடுங்கன்னு தம்பி பாருங்க. என்ன சின்ன வந்து பெண் வேடம் போட்டு இந்த ஒரு நிகழ்வுக்காக செய்தது போல என்ன எல்லாரும் அடுத்தது இதுல சகிந்து நிக்கிறேன். நாங்க நிறைய படங்கள் எல்லாம் செய்து வைக்கணும் இதுல காணிக்கலாம். இதுல வந்து குட்டி தம்பி நல்ல வடிவான படியும் சின்ன இல்லை, இப்பவும் வடிவு தான் வச்சிருக்க போய் கரத்து போனேன். அடுத்தது இது வந்து என் ஒட்டி கிடக்குன்னு தெரியுது. ஏதோ கேக்ல வந்து போன தொட்டி விட்டு கிடக்கு. சரி, அடுத்தது நாங்க இப்ப காணொலிய நிறைவு செய்து கொள்ள போறோம் என்று சொன்னா இல்ல அதற்கு காட்டு அண்ணா அதுல யாரும் தொட்டு காட்டணும் என்ன பரவாயில்ல. அதுல நீங்க தான் வடி இல்லாம இருக்கிறீங்க. இது தம்பி, இது அண்ணா, இது நாள், இது அக்கா, இது அம்மா, இது அப்பா, இது எங்கன நாய். சரி, எங்க குடும்பத்துல மொத்தமா ஏழு பேர் முதல் ஒரு ஆள் இறந்துட்டு அந்த பக்கத்துல நிக்குது. எங்க நாய் வந்து அவ்வளவு ஒரு செல்ல பிள்ளைமா. என்ன பேர் அந்த நாய்க்கு? கண்ணா. கண்ணா. கண்ணா வந்து இறந்தது எங்களுக்கு பெரிய ஒரு கவலை. நாங்க இப்ப விடைபெற போறோம். அந்த வீட்டுல வளர்ந்த ஞாபகம் பற்றி எது? இந்த வீடா தான் நல்லது. எனக்கு அந்த வீடுதான் விருப்பம். அது சந்தோஷம். மழை பெய்யக்கு கூட சின்ன உழுக்காவது விழும், அந்த உழுக்கு விளையக்க சரியா குளிரும். அந்த நேரம் நிசா புயல் அடிச்ச நேரம்னா நாங்க அந்த வீடு தான் இருக்கிறோம். அப்படியே குளிரும். அதுல அந்த அம்மியில நான் ஏறி இருப்பேன், ஏன்னா நீங்க ஆள் இருப்பா. அப்படியே குடும்பம் வாய்ந்து சாப்பிட்றதா தான் என் வாழ்க்கை. எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த நாடு என்ன ஏழ்மையா வாழ்ந்தாலும் மகிழ்வா வாழ்றதுக்குரிய நாடு இது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி நாங்க தொடர்ந்து போடணுமாண்டா ஏதாவது கருத்து போடணுமா? சரி, நீங்க வந்து உங்க கருத்து போடுங்க. இப்ப நாங்க இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறோம். விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நான் தட்சிணாமூர்த்தி ஜனனி. நான் உங்கள் நண்பன் தட்சிணாமூர்த்தி பவனீசன். அடுத்தது முக்கியமாக வந்து சொல்லணும், நான் வந்து ஊர் காணொலிகள் வந்து தற்காலிகமாக சில சந்தர்ப்பங்களால் நாங்கள் அங்கே ரெண்டு சில விஷயங்கள் அம்மாவுக்கு சொன்ன நேரம் தம்பி நீ யூடியூப் சேனல்லே செய்ய வேணாம் வீட்டை வான்னு சொல்லி தங்கச்சியும் எடுத்து அப்படி கதைச்சு நாங்கள் ஒரு இப்போ குடும்பத்துக்காக ஒரு சூழல் இருக்கும் தான் அதுக்காக வந்திருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து தம்பி ஊர் சார்ந்த காணொலி போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தார்கள். நாங்கள் எதிர்காலத்தில் முடிந்த அளவு முயற்சி செய்கிறோம். ஒரு
ஒரு மாதம் ஒன்றரை மாதமாவது எனக்கு தேவைப்படும். ஏனெண்டா நான் இந்த சேனலில் அந்த காணொலிகளை போ ஏனெண்டா பவனீசன் என்ற உடனே பவனீசன் என்று தேடுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் என்ன பேரில் இருக்குது இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லி தேடினா கரைச்சலா போடும். அதனால் நாங்கள் அதுக்கு மாற்றி போட்டு எதிர்காலத்தில் போடுறோம். சரியா? சரி, நன்றி. அந்த நேற்று போட்ட காதல் கதை கேட்ட நீங்களா? ஐயோ, கற்பனை கதை எப்படி இருந்தது? கற்பனையாவே இருந்து. சரி, கற்பனையா இருந்தா அந்த கதையை நீங்க கேட்கலையா? நேற்று போட்ட காணொளிய என்ன சொன்னீங்க?